பிரைட்னஸ் இன்க்ரீஸ். குட். டிசிஎன் செலெக்ஷன் எப்படி போய்கிட்டு இருக்கு? டிசிஎல்ல செலக்ட் ஆனால் எஸ்எஸ் ராஜன் ஆடுவோமா? டிசிஎன்ல செலக்ட் ஆனால் சிட்டி லீக் வந்து நம்ம செலக்ட் ஆகி அந்த டீம்ல ஆட முடியுமா? எஸ்எஸ் ராஜன்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது? டிசிஎன்னா என்ன? டிஎன்சிஏனா என்ன? இந்த மாதிரி எக்கச்சக்கமான க்வெஸ்சன்ஸ் டிசிஎன்னையும் டிஎன்சிஏவும் ரிலேட் பண்ணி நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிசிஎன்னா என்ன, டிஎன்சிஏனா என்ன. நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎன்னையும் டிஎன்சிஏவையும் போட்டு குழப்பிக்கிறீங்க. அதுக்கு கிளியர் கட்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் டிஎன்பிஎல் அதை பற்றி ஒரு குட்டி அப்டேட் வந்து நமக்கு வந்திருக்கு. அதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், டிசிஎன் தமிழ்நாடு கிரிக்கெட் லீக், டிசிஎன்னா ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து க்வெஸ்டின் கேட்டிருந்தீங்க. டிசிஎன் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, டிசிஎன் இது வந்து ஒரு செலெக்ஷன். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து சேலமில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்சிஏவோட எந்த ஒரு ரிலேட்டுமே இல்லாமல், எந்த ஒரு டைஅப்புமே இல்லாமல் இவங்க வந்து தனியாக ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் மூலமாக நல்ல டேலண்டட் பிளேயர்ஸ், நல்ல கிரிக்கெட்டர்ஸை வந்து சூஸ் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு லீக் மாதிரி கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசிஎன் தமிழ்நாடு கிரிக்கெட் லீக் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சு அந்த ஒரு டோர்னமெண்ட் வந்து சேலமில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ், அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு 2-3 வீடியோஸில் வந்து நம்ம போட்டிருப்போம். இது வந்து சேலமில் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வந்து டிஎன்சிஏவோட எந்த ஒரு ரிலேட்டுமே இல்லாமல் இவங்க தனியாக பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் டிசிஎன். நிறைய பேர் அங்கே நடக்கிற செலெக்ஷன் ப்ராசஸ் என்னாச்சு ப்ரோ, அதோட அப்டேட் வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏப்ரல் 16 மார்னிங் தான் இந்த ஒரு வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 11 ஏப்ரல் 18 வரையும் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 ஜோன்ஸுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்து நமக்கு வந்திருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 6th ஜோனுக்காக செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒவ்வொரு ஜோனுக்கும் வந்து 450 மெம்பர்ஸ் வந்து வந்திருந்தாங்களாம். ஒவ்வொரு ஜோன்னா ஒவ்வொரு ஜோன்லேயும் 4-4 டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு ஜோன்லேயும் 4-4 டிஸ்ட்ரிக்ஸ் ஆல்மோஸ்ட் ஒன் டேக்கு வந்து 450-550 மெம்பர்ஸ் வந்து வந்திருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணியிருந்தோம். பேட்ஸ்மேன் நிறையா வந்திருந்தாங்க, பவுலர்ஸ் நிறையா வந்திருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 4-5 நெட்ஸ் வந்து இருக்குது. அந்த நெட்ஸில் வந்து பேட்ஸ்மென்ஸ்னால் பேட்ஸ்மென்ஸை தனியாக வந்து செப்பரேட் பண்ணிட்டாங்க, பவுலர்ஸ்னால் பவுலர்ஸை தனியாக செப்பரேட் பண்ணிட்டாங்க. பேட்ஸ்மேன் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நேம் லிஸ்ட் வந்து வாங்கிட்டு பேட்ஸ்மென்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து நெட்ஸ் ஆட சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறம் பவுலிங் போடுறவங்க எல்லாத்தையும் நம்ம தனியாக வந்து செப்பரேட் பண்ணி யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ ஆல்மோஸ்ட் ஒரு ஜோனுக்கு வந்து 45 மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்து நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ வரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 ஜோன்ஸ் வந்து முடிஞ்சிருக்குல. இந்த 5 ஜோன்ஸ்க்கும் ஒவ்வொரு ஜோனுக்கும் வந்து 45 மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன செலெக்ஷன் ப்ராசஸ் கண்டக்ட் பண்ணி அந்த 45 மெம்பர்ஸ்லேருந்து 30 மெம்பர்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணுவாங்களாம். அது என்ன செலெக்ஷன் ப்ராசஸ் கண்டக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்னும் அப்டேட் வந்து வரல. ஒன்ஸ் வந்து இந்த 8 ஜோன் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த 45 மெம்பர்ஸ்லேருந்து 30 மெம்பர்ஸ் ஃபில்டர் பண்ணுற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கான அப்டேட் வந்து இன்னும் நமக்கு வரல. வந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனல் வந்து அப்டேட் கொடுக்குறேன். இன்றைக்கி கரண்ட் அப்டேட் படி ஆல்மோஸ்ட் 5 ஜோன்ஸுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து 6th ஜோன் வந்து போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஜோன்லேருந்தும் 45 மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசிஎனில் நான் செலக்ட் ஆனால் எஸ்எஸ் ராஜன் மேட்ச் ஆடலாமா, எஸ்எஸ் ராஜன் மேட்சஸ் ஆனால் நான் வந்து டிசிஎன் லீக் வந்து உள்ளே ஆடலாமா அப்படின்னு போட்டு நிறைய பேர் மிக்ஸ் பண்ணி நிறையா பேர் நிறையா கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. டிஎன்சிஏ வேறு, டிசிஎன் வேறு. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, டிசிஎன் வேறு, டிஎன்சிஏ வேறு, தமிழ்நாடு கிரிக்கெட் லீக் இவங்க வந்து தனியாக வந்து கண்டக்ட் பண்ணுற மேட்ச் தான் டிசிஎன். இதுக்கும் டிஎன்சிஏக்கும் ரிலேட் பண்ணிக்காதீங்க, ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜோன். டிஎன்சிஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃபீஷியலாக தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து அவங்க தனி, டிசிஎன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது தனி. இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு. லாஸ்ட் வீக் நான் கொடுத்த அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ் ராஜன் மேட்ச் அது வந்து டிஎன்சிஏ தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் அவங்க அஃபீஷியலாக கண்டக்ட் பண்ணுற மேட்ச் தான் எஸ்எஸ் ராஜன் மேட்ச். இந்த எஸ்எஸ் ராஜன் மேட்ச் எது கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா டிஎன்பிஎல். இந்த டிஎன்பிஎல் ஆடுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ways இருக்குது. ஒன்று வந்து டிஸ்ட்ரிக் சைட்லேருந்து, தமிழ்நாட்டில் நிறையா டிஸ்ட்ரிக்ஸ்லாம் இருக்குல்ல, எக்ஸாம்பிள் மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, திருவண்ணாமலை, இந்த மாதிரி நிறையா டிஸ்ட்ரிக்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து பிளேயர்ஸை செலக்ட் பண்ணி இந்த டிஎன்பிஎல் மேட்சஸ்க்கு ஆட வைப்பாங்க. அதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ் ராஜன் மேட்ச் சீனியர் டிஸ்ட்ரிக்ஸ் மேட்சஸ்னு சொல்லுவாங்க. அதே இன்னொரு வே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிட்டி லீக் மேட்சஸ். சிட்டி லீக் மேட்சஸ்லேயும் நம்ம வந்து டிஎன்பிஎல்காக செலக்ட் ஆகலாம். இன்னும் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா
டிஎன்பிஎல் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு டூ வீடியோஸ் செப்பரேட்டாகவே பார்ட் ஒன் பார்ட் டூ வந்து கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். லைஃப் பிட்வீன் 22 யார்ட்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டு கீழே இருக்கும், அதை போய் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ எஸ்எஸ் ராஜன் மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்சிஏ தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க டிஎன்பிஎல் செலக்ட் பண்ணுறதுக்காக டிஸ்ட்ரிக் சைட்லேருந்து. இந்த மாதிரி சின்ன சின்ன டவுட்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 14 வீடியோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த ஒரு 14 வீடியோஸில் பேசிக்ஸ்லேருந்து ஒரு ஒரு சின்ன ஒரு கிரிக்கெட்டர் ஜாயின் பண்ணுறாங்க அகாடமியில், ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணும், செகண்ட் என்ன கோல் ஃபிக்ஸ் பண்ணும், ஸ்டேட் மேட்ச் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, சிட்டி லீக் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, டிஎன்சி எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, டிஎன்பிஎல் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு சின்ன சின்ன வீடியோவாக ஒரு 14 வீடியோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த 14 வீடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைஃப் பிட்வீன் 22 யார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டு கீழே இருக்குது, அதோட லிங்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதுக்கப்புறமும் நான் டிசிஎன் செலக்ட் ஆனால் டிஎன்பிஎல் ஆட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா துருவீரன் துருவி. வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி டிஎன்பிஎல் பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 27 வந்து டிஎன்பிஎல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சின்ன ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. டிஎன்பிஎல் செலெக்ஷன் ப்ராசஸ் வீடியோலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். டிஎன்பிஎல் கண்டக்ட் பண்ணுறதுக்கு 1 to 2 மந்த்ஸுக்கு முன்னாடி இந்த ஒரு எஸ்எஸ் ராஜன் மேட்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, இதை பேசிஸ் பண்ணி தான் அந்த ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து மென்ஷன் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி June 27 டிஎன்பிஎல் மேட்சஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டட் டேட்டும், இப்போ எஸ்எஸ் ராஜன் மேட்ச் நம்ம சொன்ன மாதிரி April 24 வந்து நடக்க போதில்ல, April 24 to 29 இதை பேஸ் பண்ணி தான் டிஎன்பிஎல் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு எஸ்எஸ் ராஜன் மேட்ச் சீனியர் டிஸ்ட்ரிக்ஸ் மேட்ச் T20 மேட்ச் எப்படி நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, எப்படி நான் போய் டிஸ்ட்ரிக் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. மோஸ்ட்டாக இந்த ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ் அசோசியேஷனையும் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் ஒவ்வொரு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, எப்படி பிளேயர்ஸை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாது. சில டிஸ்ட்ரிக்ஸில் எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் எஸ்எஸ் ராஜன் மேட்சஸ்க்கு, அந்த ஒரு ஸ்குவாட் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ஸில் வந்து உள்ள லீக் மேட்சஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்களே, கிளப் வைஸாக லீக் மேட்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த கிளப் மேட்சஸில் அந்த லீக் மேட்சஸில் வந்து யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டிசனில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, செகண்ட் டிசன், தேர்ட் டிசன், இதில் யார் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ், பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இதை பேஸ் பண்ணி அந்த பிளேயர்ஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ சில டிஸ்ட்ரிக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் லீக் மேட்சஸையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, கிளப் மேட்சஸையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பாதி கிளப் வந்து பாதி மேட்ச் விளாண்டுருப்பாங்க, பாதி கிளப் வந்து இன்னும் விளாண்டுருக்கவே மாட்டாங்க. ஸோ யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸாகவே இருக்கும். சில டிஸ்ட்ரிக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா Under-14, Under-16, Under-19, Under-23 யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் இயரில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, கரண்ட்டாக யார் நல்ல பிளேயர், நல்ல பேக்கடு பிளேயர், பேக்கடு டீம் வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட்லேயே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ஸில் வந்து இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணி பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாது. எடுத்தோடனே டிஎன்பிஎலோ ஐபிஎலோ விளையாட முடியாதுல்ல, அதுக்காக நிறையா ஒர்க் பண்ணணும். ஸோ சேட். ஓகே கைஸ், தட்ஸ் இட். இதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுன்ட்டுருந்தேன், ஷேர் பண்ணிட்டேன். நிறைய பேத்துக்கு நிறைய டேர்ம்ஸ்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிசிஎன், டிஎன்பிஎல், சிட்டி லீக், ரவுண்ட் ராபின், கம்பைன் டிஸ்ட்ரிக்ஸ், டிஸ்ட்ரிக்ட் சைட்லேருந்து எடுக்கிறாங்க டீமை அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன சின்ன பேசிக் டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு புரியல அப்படின்னா லைஃப் பிட்வீன் 22 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்ஸ் வீடியோஸ் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு வீடியோ வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னோடய பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் எல்லா பேசிக்ஸையும் கவர் பண்ணிட்டேன். அகாடமி எப்படி ஜாயின் பண்ணுறதுலேருந்து இந்தியன் டீம் எப்படி செலக்ட் ஆகிறது இதுவரையும் நான் ஃபுல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபீல்டுக்குள்ளே இறங்கலாம், ஃபீல்டுக்குள்ளே இறங்கி என்னென்ன ஒர்க் பண்ணலாம், என்னென்ன டெக்னிக்கலாக நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணலாம். நிறைய பேர் அகாடமி வந்து ஜாயின் பண்ண முடியாமல் இருப்பீங்க, அவங்களுக்குலாம் டெக்னிக்கலாக சொல்லி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய தாட். கைஸ் தட்ஸ் இட். முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிட்டேன் இந்த ஒரு வீடியோவில். இந்த ஒரு வீடியோவில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னாலுமே கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் பர்சனலாக வந்து கேட்கணும் அப்படின்னா இன்ஸ்டாலேயே வந்து கேளுங்கள், நான் வந்து உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு. நெக்ஸ்ட், உங்களோட கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கிரிக்கெட் ரிலேட்டடாக கிரிக்கெட் ஜாயின் பண்ண முடியாமல் இருந்தாங்க அப்படின்னா நம்மளோட சேனல் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஃபீல்டில் இருக்க பேசிக்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். கிரிக்கெட்டில் டாப் டூ பாட்டம்லேருந்து எல்லாத்தையும் இந்த ஒரு சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ரெகுலராக கன்சிஸ்டன்ஸாக பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக ஒரு நாள் அதுலேருந்து சக்ஸஸ் வந்து உங்களை தேடி வரும். டாடா, பை பை.